கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமே, உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இங்கே மேலே இரக்கம் வைத்திருக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஹாலேலூயா. இந்த ஆராதனை வேளையில் உமை நாங்கள் இந்த பிரசன்னத்தை உணர்ந்து உமை ருசித்து பார்க்க, தேவனுடைய அன்பை அனுபவிக்க, தேவனுடைய மகத்துவங்களை ஆராய, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட, கர்த்தாவே இந்த ஜெப நாட்கள் அப்படியாய் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் நிரப்புவதாக, தேவனுடைய ஆளுகை முற்றிலுமாய் ஆமென் எங்களுக்குள்ள உண்டாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு விதைக்கிற எந்த ஆமேன் தவறான கலைகளாக இருந்தாலும் விதைகளாக இருந்தாலும், கர்த்தர் அவைகளை நீர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக. இன்னும் வர தடையாக இருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தரீர் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நோடு கூட சேர்ந்து உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி அவரை ஆராதிக்கலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுங்களேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே இரண்டேவன் ஏடுவின் ஆர்வமுடன், தேவனே இரண்டேவன் ஏடுவின் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கின்றே வல்லமை காண்கின்றே, மகிமை வாஞ்சிக்கின்றே உம் வல்லமை காண்கின்றே, வல்லமை காண்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே, தினமும் துதிக்கின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானே உன்னிழலில் அலி கூறுவே, நீதானே நிழலில் களி கூறுவே, உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் சொல்லுங்களே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே உம்மை தினமும் துதிக்கிறே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்ரம் ஆமென். அவர் நம்முடைய தேவன் ஆமென் ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் ஆமென். அவர் என்னுடைய தேவன் ஹல்லேலூயா சொல்லுங்களே. அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் ஆமென் நான் அசைக்கப்படுவதில்லை ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்க பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவா என்று விசுவாசித்து ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் இருக்கிறதான வேலையில் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லமை படைத்தவர். அப்படியே ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாவே ஹல்லேலூயா. உதடுகளின் கனி, உதடுகளின் காலை, இப்படி எல்லாம் ஸ்தோத்திர பலியை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க முடியும் ஆமீன். அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா எல்லாருடைய சத்தமும் கேட்கிற விதத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாங்களா. ஸ்தோத்திர ஆண்டவரே,
ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும், ஆமேன், ஸ்தோத்திரம், அது உலாவுகிற கண்களா இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம், அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படும். ஆமேன், ஸ்தோத்திரம், நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிற ஆண்டவர், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமே, எல்லா நாவுகளும் ஒரு சிலர் துதிக்கிறீங்க. ஆமே, ஒரு சிலர் நல்லா, ஆமேன், ஸ்தோத்திரம், இன்னும் சத்தத்தை உயர்த்தி துதிக்க. ஆமேன், ஸ்தோத்திரம், அன்பாய் கேட்கிறேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிங்களே. ஆமென். வாய்கள் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். ஆமென். துதி எழும்பட்டும், துதி எழும்பட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, சொல்லுங்க ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ராஜாமை துதிக்கிறோம், பரிசுத்தரே உமை துதிக்கிறோம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல 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 கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும். துதிக்க, துதிக்க, துதிக்க. ஹல்லேலூயா. சத்ரு நம்ம மேல வைத்திருக்கதானே எல்லா கட்டுகளை கத்த தகர்த்து போட முடியும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்களே. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும், நான் எழுவதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமே, எழும்பி நின்று என்னை காண்கின்ற தேவ நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும், நான் எழுவதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன்.
என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லுங்களே, என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உத்திரு கரத்தால் தீனமும் என்னை பிடித்திருக்கின்றீருக்காரத்தால் தீனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாரை கவனித்தீரே. அறுவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாரை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கு, கரங்களை தட்டி சொல்லுங்களே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே,
என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ரவலதனலரவா ஓரி பகந்தனலவல சஹலதனலரவு, நீர் என்னை காண்கின்ற தேவனப்பா, ஓ நீர் என்னை காண்கின்ற தேவன். வனாந்தரத்துக்குள்ள இருந்தாலும், ஆமென், பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம் வந்தாலும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தரின் கருவை ஆமென் கண்ட ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் என்னை மறந்து விடலாம், ஹல்லேலூயா, என் கூட இருக்கிறவர்கள் மறந்து விடலாம், கர்த்தர் ஒரு நாளும் என்னை மறவாதவர். நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்ரோயி, நீர் என்னை காண்கின்றவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள், என்னை காண்கின்ற தெய்வமே, என்னை காக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் என்னை காண்கின்ற தேவன். ஓ ரபல ஷஹலத நல ரப ஆகாரை துரத்தின பொழுது ஆகாருக்கு போகிறதற்கு இடமில்லை. எங்கு போவது? அனாந்தரத்தில் பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திற்கு அமேன் ஸ்தோத்திரம் தொலைவில் சென்று ஆகார் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அமேன். அதே போல இன்றைக்கு மனாந்தரமான சூழ்நிலையோ, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையோ, ஓ ஒவ்வொரு நாளும் என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் என் சத்தம் வந்து எட்டுகிறதோ? இப்படி யோசித்துக் கொண்டு இந்த ஜபத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் அப்படியாய் வந்திருக்கிறீங்களா? நான் ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போல உங்களுடைய சத்தத்தையும் கேட்கிற ஆண்டவர். உன் ஜெப சத்தம் ஆமென் தேவனுடைய சன்னிதியில் வந்து எட்டினது மகனே. உன் ஜெப சத்தம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஓ கர்த்தர் தாமே நிச்சயமாய் உன் வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். வறட்சியும் ஆமென் வனாந்தரவுமான என் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிற தேவன். ஓ நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வனாந்தரம் வறட்சியும் என் வாழ்வை என்றும் காண்பவரே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. வனாந்தரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே. ஆகாரின் காதரலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் நீரங்கி நீரே. ஆகாரின் காதரலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் நீரங்கி நீரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எண்ணி நான் பாடுவே ஒன்றாய் சொல்லி பாடுவே.
எல்லா அதிசயங்கள் என் எல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எல்லா அதிசயங்கள் எல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவே, ஒன்றாய் சொல்லி பாடுவே. எண்ணி எண்ணி நான் பாடுவே, சொல்லி பாடுவே. ஒன்றாய் சொல்லி பாடுவே, ஒன்றாய் சொல்லி பாடுவே. சிறுமையும் எளிமையும் ஆன என்னை என்றும் நினைப்பவரே. சிறுமையும் எளிமையுமான என்னை என்றும் நினைப்பவரே. தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே, என்னை நடத்துகிறீர். சொல்லுங்களே. தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே, என்னை நடத்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. எண்ணி எண்ணி நான் பாடுவே, ஒன்றாய் சொல்லி பாடுவே. எண்ணி எண்ணி நான் பாடுவே, ஒன்றாய் சொல்லி பாடுவே. ஒன்றாய் சொல்லி பாடுவே, ஒன்றாய் சொல்லி பாடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறவாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதான நேரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த நேரத்துக்காக நன்றி சொல்லி, தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக வந்திருக்கிறதான உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, எதிர்காலங்களுக்காக, வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, எல்லாவற்றுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு குடும்பத்திற்காக முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் கொடுத்த குடும்பத்துக்காக நம்ம அப்படியே அமர்ந்து இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்ததானே ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் எல்லோரும் எல்லாருடைய உதடுகளும் கர்த்தர நன்றி நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்று வரைக்கும் நடந்து வந்த பாதைகளை ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சி பாருங்கள்.
நீங்கள் நடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீரான பாதைகள், பல இடங்களிலே இன்னல்கள், பலர் கைவிட்ட சூழ்நிலைகள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. அவர் நம்மை மறந்து போகவில்லை. அவர் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம் நினைவாய் இருந்தார். அவர் நம் கூடவே இருந்தார். நம்மை பாதுகாத்தார். நம்மை வழிநடத்தினார். நம்மை ஒரு தகப்பனைப் போல தோளிலே சுமந்தார். ஒரு தாயைப் போல நம்மோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாராலும் மறக்கப்பட்ட போது என் நினைவாயிருந்த தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே என்னை கரம்பிடித்து நடத்தின தேவன், உதடுகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை துதிக்கட்டும். தாவீது தேவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதானே ஒரு ஆம் தேவ மனிதனாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீன நேரத்தில் எனக்கு பலன் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரான நேரங்களிலே ஆண்டவரே, இந்த கண்ணீரை கடந்து செல்வதற்கு, சோதனைகளை கடந்து செல்வதற்கு, வேதனைகளை கடந்து செல்வதற்கு, பலவீனங்களை கடந்து செல்வதற்கு, இக்கட்டுகளிலிருந்து எங்களை ஆண்டவரே வெளியே கொண்டு வருவதற்கு நீர் கரம் நீட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே மறவாதவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினீர், உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். சரீரத்திலே கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக நன்றி, சுகவலத்துக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்தீர், என் கணவரை பாதுகாத்தீர், என் மனைவியை பாதுகாத்தீர், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீர், எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் நீர் வேலியடைத்திருக்கிறீர். அதனால் நான் சுகமாயிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை சுற்றிலுமாய் அவர் வேலியடைத்திருக்கிறார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் நமக்கு உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளின் பிரயாணத்திலே பாதுகாத்தீர் என்று உமக்கு நன்றி என்று வாய்களை திறந்து சொல்லுங்க. எத்தனை விபத்துகள், நாச மோசங்கள், ஆம், வேலை செய்கிற இடங்களிலே, பிரயாண நேரங்களிலே, ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்தாரே, எல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோமா? தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக விளக்கரையமாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டாரே. பாவிகளாகிய நம்மை, ஆம், தேவனுக்கு விரோதமாயிருந்த எதிரடையாயிருந்த நம்மை, நம்மில் அன்பு கூர்ந்த தேவன், நம்மை நேசித்தவர், நமக்கு இரக்கம் பாராட்டினவர், நம்மை தேடி வந்தவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்த தேவன், ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா ஆவிக்குரிய உபகாரங்களுக்காக, பூமிக்குரிய உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய முயற்சியினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் யுக்தியினால் அல்ல ஆண்டவரே, எல்லா தேவ தயவு, தேவ தயவு, தேவ கிருப, தேவ கிருப. ஆம், தேவனுடைய ஆண்டவரே இரக்கத்தினாலே, இரக்கத்தினாலே நீர் எங்கள் மேல் வைத்திருந்ததான மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த ஈவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவேனும் தகுதியில்லாத எங்கள் மேல் அன்பு வைத்த தேவன், எங்கள் மேல் பாசம் வைத்த தேவன், எங்கள் மேலே ஆண்டவரே இரக்கம் வைத்த தேவன், எங்களை தேடி வந்த தேவன், எங்களை ரட்சித்த தேவன், எங்களுக்காய், எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த எங்கள் சர்வ வல்ல தேவன், எங்கள் ஆண்டவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காய் யுத்தம் பண்ணி நீர் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நன்றி, நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத வேண்டாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம், உம்முடைய உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள், உமக்கு பிரியமில்லாத சிந்தைகள், உமக்கு பிரியமில்லாத அசூசியான காரியங்கள், வேண்டாத உறவுகள்,
வேண்டாத நட்புகள், வேண்டாத ஐக்கியங்கள், வேண்டாத ஆண்டவரே கர்த்தாவே காரியங்கள் எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எண்ணங்களை விட்டு, சிந்தனையை விட்டு, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து, எங்கள் கணவருடைய வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலிருந்து எது உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, உமக்கும் எங்களுக்கு ஆண்டவரே இடையே பிரிவினையை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் வெளியேறட்டும், விலகி போகட்டும். சொல்லுங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய குடும்பத்தில் இராதபடிக்கு, தேவ நம்முடைய குடும்பத்தில் வேலியடைக்கும்படியாக, தேவ நம்முடைய குடும்பங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, உணர்த்தும்படியாக, நம்மை தூய்மையாக்கும்படியாக, கிளை நறுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாரும் கேளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரங்களை பரிசுத்தமாக்குவீராக. இன்னும் தேவனை தேடாத யாராவது நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னா, ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களை போல அழைத்து கொண்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஆம் தேவ ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வரலாம், வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் தேவனுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு வரலாம், ஜிபிக்கலாம், மற்ற நாள் தேவனை தேடாத அனுபவங்கள் இருக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எல்லா நாளும் உம்மை ஆராதிக்கிற, உம்மை பணிந்து கொள்ளுகிற, உம்மை துதிக்கிறதானே, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறதானே, உம் சமூகத்தில் ஜிபிக்கிறதானே ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, ரட்சிக்கப்படாத மருமக்கமார்கள் உண்டு, ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள் உண்டு, ஆலயத்துக்கு வரலாம் ஆனால் இன்னும் அவங்க ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை விட்டு ஆம் தேவனோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு, ஆம் தேவனை அனுதினமும் தேடாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக, குடும்ப நபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாரும் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை யாரெல்லாமே கெட்டி சேராமல், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வராமல், பின்மாற்றத்தில் உம்மை மறுதளித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆண்டவரே ஆலயத்தோடு ஐக்கியப்படாமல் இருக்கிறார்களோ அவள் எல்லாருக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு உயிர் மீழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு மனந்திரும்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற இருதயமுள்ளவர்களாய், கர்த்தரை தேடுகிற ஒரு ஆண்டவரே இருதயத்தை கர்த்தர் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளில் அல்ல, என் தேவனிலே அன்பு கூறும்படியாய், தேவனுடைய பிரமாணங்களிலே அன்பு கூறும்படியாய், தேவனுடைய சபையிலே அன்பு கூறும்படியாய், தேவ சபையோடு இருக்கிற விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாய், தேவன் எங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு அப்படிப்பட்டதான ஐக்கியத்தை கர்த்தர் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கதற்காக நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் யாவருக்கும் பதில் தருகிற எங்கள் சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல குடும்பங்களிலே, குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே யாபேசின் அன்றைக்கு ஜெபித்தது போல கேளுங்க, எங்கள் எல்லையை பெரிய ஆண்டவரை விரிவாக்கும்படியாக, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்கட்டும். சொல்லுங்க, எல்லாரும் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் உங்கள் பக்கத்தால் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சி, ரெண்டு ரெண்டு பேர் உங்கள் பக்கத்தால் யாராவது இருப்பாங்கன்னா அவங்க கையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்கணும். சொல்லுங்கள், எல்லாரும் எல்லோரும் ஊக்கமாக, ஆண்டவரே 45 வயதுக்கு மேலே ஆனவங்க கூட இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவி நாமத்தினாலே பரிசுத்த மெய்விவாக நடக்கணும், காதல் திருமணம் அல்ல. ஆம் தேவனுடைய பிரமாணத்தின்படி, பெரியவர்களுடைய ஆலோசனையின்படி, மூத்த ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி கர்த்தர் நியமித்த பெண்ணை அவங்க கைப்பிடிக்க வேண்டும். கர்த்தர் நியமித்ததானே ஆம் கணவரை அவர்கள் கைப்பிடிக்க வேண்டும். தங்கள் சுய இஷ்டத்துக்கல்ல, தங்கள் மாம்ச இச்சைக்கு அப்படியா இடங்கூடாதபடிக்கு ஆம் தேவனுடைய சபைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே நல்ல பரிசுத்த மெய் விவாகங்கள் எங்கள் திருச்சபையிலே நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேளுங்க ஆண்டவரே, திருமண வயதிலே உள்ள ஆண்டவரே ஒவ்வொருதான வாலிப பெண்களுக்காய், வாலிப ஆண்டவரே சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 நாள் முடியும் போது அநேக சாட்சிகளை நம்ம கேட்கணும். கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று விசுவாசத்தோடு கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திருமண தடைகள் மாறட்டும். இன்னும் சில உதடுகள் அமைதியாக இருக்கு, அப்படி அல்ல, நீங்கள் சத்தத்தை உயர்த்தி என்னை நோக்கி கூப்பிடு என்று வேத சொல்லுகிறது. கேளுங்க ஆண்டவரே, என்னவே எங்கள் சபையில் நடக்க வேண்டிய திருமண ஆண்டவரே திருமணங்கள் நடைபெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள், சத்துருவின் தடைகள், எல்லா விதமான ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும் ஆண்டவரே.
ஏற்ற வேளையிலே பரிசுத்த மெய் விவாகங்கள் எங்கள் திருச்சபையிலே நடைபெற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் எல்லா திருமணங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கிற போகிறதற்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு முன் சென்று காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பல லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவளுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்க கூடியதான பலனை கர்த்தர் தரும்படியாக, எல்லா வீணான செலவுகளுக்கு விளக்கும்படியாக, எல்லா பக்கத்தால் இருக்கவங்க கரங்களை விட வேண்டாம். சொல்ல சொல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்ப பையில் இருக்கிற எல்லா கோளாறுகள் நீங்கி போகட்டும். கற்ப பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் கரைந்து போகட்டும். சரீர கோளாறுகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எல்லா மலட்டு தன்மைகள் நீங்கி கர்த்தர் ஆண்டவரே அவைகளை பிள்ளை சாட்சியாய் மாற்றும்படி ஆண்டவரே, அதற்கான சரீர மாற்றங்கள், எண்ணத்திலே மாற்றங்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஆச்சரியமான அற்புதமாய் நடத்துகிறீர்கள் தேவன். நீர் ஆசீர்வதிக்கும்படி பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் வாய்களை திறந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில வேலை கிடைக்கும்படியாய் குடும்பங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. செய்து கொண்டிருக்கிற வேலையில உயர்வு, செய்து கொண்டிருக்கிற வேலையில இருக்கிற தடைகள் மாறணும், நல்ல சம்பள உயர்வுகள் வரணும், குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற வேலை ஆம் கிடைக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும், இரவிலே கண்முழித்து ஆம் அதிக நேரம் கண்முழிக்கிற வேலை வேண்டாம், பகலிலே அவர்கள் வேலை செய்து இரவிலே ஓய்வெடுக்கத்தக்கதாக எல்லாம் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்தத்தை நல்லா உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, படித்து முடித்து வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வேலைக்காய் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில, ஏற்ற வேலையில நல்ல ஒரு வேலையை தந்து பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற வருமானங்கள் ஆண்டவரே, வறுமைகள் நீங்குவதற்கு ஏற்ப வேலை, குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற வேலை, குடும்பத்தை ஆண்டவரே நிர்வாகிக்கிறதுக்கு ஏற்ற வேலை, படிப்புக்கு ஏற்ற வேலை, வரவேண்டிய உயர்வுகள் ஆண்டவரே, எல்லா வேலையில் இருக்கிற தடைகள் நசரனாக இயேசுவி நாமத்தினாலே எல்லா விசுவாசத்தோடு சொல்லுங்க. எங்கள் திருச்சபையில் எந்தெந்த பிள்ளைகள் அப்படி வேலைக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வேலை மாற்றத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வேலை உயர்வுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சொந்த வேலையை ஆண்டவரே பிசினஸ் துவங்குவதற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் எல்லா வருமானத்திலும் கையின் பிரயாசத்திலும் கர்த்தர் தடைகளை மாற்றி அற்புதம் செய்வீர் என்று கரங்களை தட்டி எல்லா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. தடைகளை மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அப்படியே கரங்களை பிடிச்சுக்கோங்க. குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஆம் பிரிவினைகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. அந்த பிரிவினைகள் எல்லாம் மாற வேண்டும். எல்லா எல்லாரும் நல்ல சட்டத்தை உயர்த்தி யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லா கரங்களை பிடிச்சி தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிற தேவன் உங்கள் அருகே இருக்கிறார். எல்லா சட்டத்தை உயர்த்தி சபையில் பெரிய ஆண்டவரே, குடும்பங்களிலே எந்தெந்த குடும்பங்களிலே சண்டைகள், பகைகள், விரோதங்கள், ஆண்டவரே பிரிவினைகள் இருக்கிறதோ அது எல்லாம் நீங்க வேண்டும். நல்ல சட்டத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்ல ஒற்றுமை, ஐக்கியம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் நீங்கட்டும், சண்டைகள் நீங்கட்டும், பகைகள் நீங்கட்டும், விரோதங்கள் நீங்கட்டும், புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். அன்பு, அன்பரே அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும், பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும், குடும்பங்களிலே ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட சந்தோஷம், பரலோக சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதே போல திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் சபையோடு இசைந்திருக்க வேண்டும், வாரந்தோறும் சபைக்கு கடந்து வர வேண்டும், சபையிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், சபையிலே அவர்கள் நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட எல்லாம் சொல்லுங்க. இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், ஒரே சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், ஒரே மெய்ப்பனுக்கு கீழாக
கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். சபையில ஆண்டவரே கொடுக்கிறவளாய், சபையில ஊழியம் செய்கிறவளாக, சபையினுடைய எல்லா சட்ட திட்டங்களுக்கு ஆண்டவரே உட்பட்டு கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்தோடு எங்கள் குடும்பங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடைசியா தேவ சமூகத்திலே சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய பாதுகாப்பு நம்முடைய ஆத்மாவுக்கு தேவை, சிந்தனைக்கு தேவை, நம்முடைய இருதயத்துக்கு தேவை, நம்முடைய நடைகளிலே தேவை. அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஒவ்வொரு நாள் பிரயாணத்திலும் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா வீண் செலவுகளுக்கும் தேவன் விளக்கி காக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஒவ்வொருவர் கேளுங்க, ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாக்கிறவர், உன்னதமானவருடைய செட்டியின் நிழலுக்குள்ளாக எங்களையும் எங்கள் திருச்சபையும் எங்கள் திருச்சபையினுடைய மேய்ப்பருடைய குடும்பங்களையும் ஊழியருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஊழியர் செய்கிற ஒவ்வொரு தலைவருடைய குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லுகிற எங்கள் மாணவ மாணவிகளையும் ஆண்டவரே கணவன்மார்கள் வேலைக்கு செல்லும் போது, மனைவிகள் வேலைக்கு செல்லும் போதும் தேவனுடைய பாதுகாப்பு உன்னதமான செட்டியின் நிழலுக்குள்ளாய் தேவன் மூடி மறைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்க, எல்லா ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கு வன்கண்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்து விபத்துகளுக்கு தேவன் விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அப்படியாய் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் குடும்பங்களை பாதுகாக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன், எங்கள் குடும்பங்களை தேவன் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளை ஒத்தாசைகளை நீர் பண்ணுகிறவர். தொடர்ந்து உமது சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கறதற்காக உமக்கு சூத்திரம் ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் அதில் 1வது வசனம், அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். விதவைகள் அன்றாட விசாரணையிலே விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நமது சபையிலே நமது தலைமை போதகர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம், ஒரு தரிசனம். சபையில் உள்ளதான ஏழை தாய்மார்கள், விதவைகள், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல தரிசனத்திற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இதோ எத்தனையோ இடங்களில விதவைகள், அவர்கள் திக்கற்ற பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சொந்த குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சபையிலே உள்ளதான விதவை தாய்மார்கள், வயதான முதியவர்கள், அவர்கள் பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தை கொடுத்த தேவன் அவர் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் இதை நிலைநிறுத்தும்படிக்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே, சபையிலே எங்கள் தலைமை போதர் அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல திட்டத்திற்காய் தரிசனத்திற்காய் உமக்கு சொத்துறோம். தரிசனத்தை தந்த தேவன், திட்டத்தை தந்த தேவன், நிச்சயமாய் இந்த திட்டத்தை நீர் முடிவு பரியந்தம் நிறைவேற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த திட்டமானது எந்த விதமான தடையும், எந்த விதமான இடையூறும், எந்த விதமான மனுஷ குழப்பங்களும் இல்லாதபடிக்கு அது ஆசீர்வாதமான முறையில் நடைபெறுகிறதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியத்தையும் நீர் பொறுப்பெடுக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மாதந்தோறும் இந்த விதவை தாய்மார்கள், அதே போல கைவிடப்பட்டதான தேவ பிள்ளைகள், வயதான முதியவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. மாதந்தோறும் கிட்டத்தட்ட 80-90 குடும்பங்களுக்கு அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. சாப்பிடுவதற்கு நல்ல அரிசி கொடுக்கப்படுகிறது. அதே போல உதவித்தொகைகள் கொடுக்கப்படுகிறது. மிக ஏழ்மையிலே உள்ளதான குடும்பத்தாருக்கு உடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. அதே போல கிறிஸ்மஸ் போன்றதான அந்த பண்டிகை காலங்களில் இவர்களுக்கு நல்ல உடைகள்,
கொடுக்கப்பட்டு அதற்கான அதோடு கூட சில உதவிகளும் செய்யப்படுகிறது. சில நேரங்களில் அவர்களுக்கு சாப்பாட்டிற்கான ஆயத்த காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆகவே இந்த இதற்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். ஒரு பெரும் தொகையை சபையிலிருந்து இதற்கென்று ஒதுக்கி அது கொடுக்கப்படுகிறது. இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இது செய்யப்படுகிறது. மாதம் தோறும் அரிசி மக்களிடத்திலிருந்து பெறப்படுகிறது, பிடியரிசி காணிக்கை. அதே போல இந்த உதவிகளுக்காக கொடுக்கப்படுகிறதான உதவி தொகைகள், இதற்கான தேவைகளை கர்த்தர் முழுவதுமாய் மாதம் தோறும் எந்த விதமான அதாவது குறைபாடும் இல்லாதபடிக்கு தேவன் அவைகளை சம்பூர்ணமாய் நிறைவாய் சந்திக்க வேண்டும். இந்த மாதம் எனக்கு இது கிடைக்கவில்லை, இந்த நாட்களில் இது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. அதற்காக எல்லாரும் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் அநேகமான விதவை தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள், வயதான முதியோர்கள் இந்த முதியோர் உதவி தொகைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்களுக்கென்று கொடுக்கிறதான கரங்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்படும்படியான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாதம் தோறும் கொடுக்கப்படுகிறதான இந்த அரிசி, அதே போல துணிமணிகள், வீட்டு உபயோக பொருட்கள், இது போன்றதான காரியங்களை கொடுக்கிறவர்கள் முன்வந்து கொடுக்குவோம். இதை ஆண்டவரே இந்த திட்டத்தை கர்த்தர் தாமே தடையில்லாதபடிக்கு நடத்துகிறதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய உடைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு காலங்களிலே அநேகர் மூலமாய் கொடுக்கப்படுகிறது ஐயா. அப்படி கொடுக்கிற குடும்பங்களை கொடுக்கிற நபர்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாக, இந்த தேவைகளை கர்த்தர் சம்பூரணமாய் சந்திக்கும்படியாக, சபையில் உள்ளதான கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், ஏழைகள், விதவைகள் ஆண்டவர் இப்படிப்பட்ட யாவரும் பயனடைகிற வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் செயல்பட அதன் தேவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் சந்திப்பீராக. இதற்கென்று செய்யப்படுகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஆண்டவரே நீர் அதற்கான வரவை கர்த்தர் கொண்டு வரும்படியாய், கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் சபையில் உள்ளதான ஆண்டவரே விதவை தாய்மார்கள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்ற நிலைமையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பராமரித்து நீர் நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த திட்டங்கள் ஆசீர்வாதமாய் நடைபெற கர்த்தர் தாமே நீர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், ஆமேன். இந்த விசுவாசிகள் நல்ல ஊழியம் இது. ஒவ்வொரு புதன்கிழமையிலும், அதாவது ஒவ்வொரு மாதம் மூன்றாவது புதன்கிழமையிலும் அந்த விசுவாசிகளால் மைய ஊழியத்தின் மூலமாக அதாவது இந்த உதவித்தொகை மற்றும் அரிசி இவைகள் கொடுக்கப்படுகிறது. அதை கொடுக்கிறதான தேவ பிள்ளைகள் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது ஒவ்வொரு கைப்பிடி அரிசி எடுத்து அவர்கள் வைத்து கொண்டு வந்து கொடுத்தாலே சபையில் உள்ளதான மற்ற தேவ பிள்ளைகள், விதவை தாய்மார்கள் போஷிக்கப்படுவார்கள். அதற்காக நம்ம எல்லாரும் கூட சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணமாய் நீர் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். எங்க சபையில நல்ல உணவு இல்லாமல், நல்ல உடையில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கையின் பிரயாசத்தில், நீர் கொடுக்கிற வருமானத்தில், பலத்தில், இதற்கென்று இந்த விசுவாசிகள் நல்ல ஊழியத்திற்கென்று நாங்கள் எடுத்து வைத்து ஆண்டவரே சபையில் உள்ளதான எல்லா தேவ பிள்ளைகள், அதாவது கைவிடப்பட்ட விதவை தாய்மார்கள், ஆதரவற்றோருக்கு உதவி செய்கிற வகையில் ஆண்டவரே நாங்கள் அதற்கென்று கரம் திறந்து கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் ஐயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று எழுதியிருக்கிற ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி அப்பா உமக்கென்று கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும் ஐயா. ஏழைகளை விசாரிக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும். ஏழைகளை நினைவு கூறுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களும் போஷிக்கப்பட வேண்டும். அவர்களும் வயிறார சாப்பிட வேண்டும். நல்ல உடைகளை உடுத்த வேண்டும் என்கிற மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க அவர்களையும் நாங்கள் எங்கள் ஜபங்களிலே நினைவு கூற கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும். சபையில் உள்ளதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஏழை தாய்மார்கள், விதவை தாய்மார்களை குறித்துதான ஒரு கரிசனை, ஒரு அக்கறை, ஒரு நினைவு கூறுதல் உண்டாக ஆண்டவரே நீர் அதை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த ஊழியத்தை கர்த்தாவே அப்பா நாங்கள் செய்ய போகிறோம். அதை நீர் ஆசீர்வாதமாய் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய தேவைகளை தேவன் நீர் சந்திக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோதரம். ஆண்டவர் உதவி செய்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல
சபையில் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஒவ்வொரு மாதமும் இறுதி சம்பந்தப்பட்ட பலகீனம், பல்வேறு வியாதி பலகீனத்தோடு கூட இருக்கிறவர்கள் மாதந்தோறும் மருந்து மாத்திரைகளை வெளியிலே வாங்கி சாப்பிட முடியாத ஏழை தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தரிசனம் தான் இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து விநியோகம். சபையில் நிறைய டாக்டர்ஸுகள் இருக்கிறாங்க, நிறைய நர்ஸுகள் இருக்கிறாங்க, அதே போல மெடிக்கல் வைத்திருக்கக்கூடியதான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் முன் வரும்போது இந்த திட்டங்கள், அதாவது குறைந்த விலையில, மிக குறைந்த விலையில மருந்துகள் மாத்திரைகள் விநியோகம் செய்யப்படும், அவர்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் கொடுக்கப்படும். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிக்கலாம். எல்லா மக்களும் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம், இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவாராக. அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து விநியோக ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் சபையிலே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் கண் மருத்துவ உண்டு, பல் மருத்துவர்கள் உண்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட, மூளை நரம்பு சம்பந்தப்பட்டதான ஆண்டவரே, சிறுநீரகம், இருதயம், இப்படி பல கட்டங்களில் ஆண்டவரே அதாவது சிறப்பாய் செயல்படுகிறதான மருத்துவர்கள் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ஏழை மக்களுக்காய் மனதிறங்கி ஆண்டவரே இந்த திட்டங்களை செய்யும்படிக்கு, இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு சபையில் உள்ளதான மருத்துவர்களோடு நீர் இடைப்பட்டு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலே அவ்வப்போது மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்பட, அந்த மருத்துவ முகாமில் சபையில் உள்ளதான எல்லா டாக்டர்ஸுகளும் பங்கு பெற, சபையில் உள்ளதான எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே கஷ்டப்படுகிற முடியாத சூழ்நிலையில் உள்ளதான எல்லா தேவ பிள்ளைகளும் பங்கு பெற்று அதில் பயனடைய உதவியடைய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பலகீனப்பட்ட, வியாதிப்பட்ட, ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிறதான நிலைமையில் உள்ளவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும்படிக்கு சபையில் உள்ளதான நர்ஸுகள், ஆண்டவர் செவிலியர்கள், அதை கர்த்தாவே மக்கு சூத்திரம் அந்த மருத்துவ விழிப்புணர்வு முகாமில் கடந்து வந்து இந்த ஏழை தேவ பிள்ளைகளுக்காக மருத்துவ உதவிகள், மருத்துவ ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அவர்கள் இருதயங்களை கர்த்தர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். மருந்து விநியோகியர்கள் ஆண்டவரே, பார்மசிஸ்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநேகமான விலை கொடுத்து வாங்க முடியாததுனால நல்ல மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியாமல், வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறதான அநேக தேவ பிள்ளைகள் பயனடைகிற வகையில் இந்த இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் இது மருந்து விநியோக இந்த முகாமை, இந்த தரிசனத்தை கர்த்தாவின் நீர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருந்தகங்களை வைத்திருக்கிறதான மருந்தகர்கள் ஆண்டவரே மக்கு சூத்திர செவிலியர்கள், மருத்துவ மனைகளிலே உதவி செய்கிறதான மருத்துவ பணியாளர்கள் ஆண்டவரே, லேபிலே உதவி செய்கிறதான இரத்த பரிசோதனை செய்கிறவர்கள், கண் பரிசோதனை செய்கிறவர்கள், இப்படி பல நிலைமையில மருத்துவம் படித்து ஆண்டவரே வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் சபையில ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான காரியத்தில் மனதுருக்கமாய் இறங்கி ஆண்டவரே இந்த ஏழை தாய்மார்கள், விதவைகள் ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளும் பயனடைகிற வகையில், அவர்களுக்கு உதவியாயிருக்கிற வகையில் இந்த தரிசன என் தேவன் நீர் நிறைவேற்ற போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும் ஐயா, நிறைவேற்றி கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இதே போல சபையில கைவிடப்பட்டதான முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையில அநேகர், அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, பிள்ளைகளினால, கணவரால், மனைவியால், பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டதான அநேகர் சபையில் விசுவாசிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆதரிக்கப்படும்படிக்கு, விசாரிக்கப்படும்படிக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக ஒரு ஆதரவற்ற ஒரு முதியோர் இல்லம் துவங்கப்பட வேண்டும். அதற்கான இடங்கள் வாங்கப்பட்டு, கட்டடங்கள் எழுப்பப்பட்டு, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். இது அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆணபடியால் உங்கள்
உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், ஆதரவு கொடுக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்மேல மனதுருக்கமாக இருக்கிறவர், யார் நம்மை தள்ளிவிட்டாலும் நம்மை தள்ளிவிடாத தேவன், நம்மை ஒருபோதும் புறக்கணியாத தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன், நமக்கு நினைவாயிருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மேல நினைவாயிருக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் அவர். அவர் தாமே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவாராக. அதற்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சபையினுடைய தலைமை போதகருடைய இந்த தரிசனம், சபையிலே ஆண்டவர் ஏழ்மையான நிலையிலே கைவிடப்பட்டவர்கள், குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டதான முதியவர்களுக்காக ஆண்டவரே பராமரிப்பு காரியங்கள் செய்யப்பட வேண்டும் ஐயா. அவர்கள் தங்கி இருப்பதற்கு ஆண்டவர் அவர்களை பராமரிப்பதற்கு ஒரு இடம் வாங்கி கட்டிடம் கட்டப்பட்டு அவர்கள் உரிய முறையிலே பராமரிக்கப்படுவதற்கு கர்த்தாவே இதற்கான தேவைகளை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான கட்டுமான பணிகளுக்கான தேவைகளை ஆண்டவர் நீர் சந்தியும் ஐயா. அதற்கு வேண்டிய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தியும் ஐயா. குடும்பத்தால ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தின் மூலமாய், இந்த தரிசனத்தின் மூலமாய் பயனடைகிற வகையில, உதவி செய்யப்படுகிற வகையில ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திட்டங்கள், இந்த தரிசனங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய போகிற தயவுக்காக நமக்கு சோதனம். இதற்கென்று இடம் வாங்கப்படணும், அதற்கென்று கட்டடங்கள் கட்டப்படணும். ஆண்டவரே மூன்று வேளையும் அவர்களுக்கு உணவு உடை ஆண்டவரே உடுக்கிறதற்கான உடை, ஆண்டவர் தங்கி இருப்பதற்கான இடம், இப்படி பராமரிப்பு காரியங்கள், அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதற்கு அதற்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளை ஆண்டவர் நேர்த்தியாய் நீர் சந்திக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அதே போல இந்த ஆதரவற்ற கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான முதியவர்கள், அவர்கள் எந்த விதமான பலகீன சோர்வினாலே அவர்கள் விழுந்து போகக்கூடாது, அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். கணவன் இல்லாம, அதே போல மனைவி இல்லாம, பிள்ளைகள் யாரும் இல்லாம, யாருடைய ஆதரவும் இல்லாத இருக்கிறதான அநேகர் நம்முடைய சபையிலே தனி ஒருவராய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த வயதாகிற காலத்துல கொடிய நோய்களோ பலகீனங்களோ வரக்கூடாது, படுக்கையான காரியங்கள் ஒன்று வரக்கூடாது, அவர்களுக்கு மரணம் சம்பந்தப்பட்டதான எந்த போராட்டத்திற்கான வியாதிகளும் வரக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பான முறையில சுகபலத்தோடு கூட காக்கப்பட வேண்டும். அதற்காக சொல்லி ஜெபிக்கலாம். இதோ எனக்கு கணவன் இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, மனைவி இல்லையே, என்னை யார் பராமரிப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள், இதோ நான் படுக்கையில் ஆகும்போது எனக்கென்று உதவி செய்கிறவர்கள் யார் என்று சொல்லி மனவேதனையோடு கூட இருக்கிறதான் அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உண்டு. அவர்களை ஆண்டவர் பராமரித்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நடத்துவாராக. அதற்காக எல்லார் தேவ சமூகத்தில் கரங்களை நீட்டி ஜெபிக்கலாம். ஆண்டவரே யாருடைய துணையும் உதவியும் ஒத்தாசையும் இல்லாம தனி மரமாய் தனியாக வீடுகளிலே குடியிருந்து ஒவ்வொரு நாளும் புலம்பலை சந்தித்து சரீர பிரகாரமான பலகீனத்தோடும் மனதளவில் சோர்வோடு சோர்வடைந்திருக்கிறதான முதியவர்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த விதமான பலகீனங்களோ, எந்த விதமான வியாதியின் கூறுகளோ அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள காலமெல்லாம் அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாயிருக்கிறதான நபர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருந்து நீங்க நடத்துங்கப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆதரவு கொடுத்து, ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தங்கள் வீடுகளிலே புலம்பலை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், சரீர பிரகாரமான வியாதி பலகீனத்தினால ஆண்டவரே எனக்கு என்ன உதவி கிடைக்குமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுக பலனை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
அவர்களுக்கு வேண்டிய எல்லா பராமரிப்பு காரியங்களையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கான அன்றாட தேவைகளை நீர் சந்தியும், அவர்களோடு நீர் கூட இருந்து உங்க ரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளும். குடியிருக்கிறதற்கு நல்ல வீடுகளை கர்த்தர் தாம் ஏற்படுத்தி தருவீராக. சபையின் மூலமாய் ஆண்டவரே அவர்களுக்கு செய்யப்படுகிற ஒவ்வொரு உதவியும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. சபையில் இப்படி பல நிலைமையில் இருக்கிறதான எல்லா முதியவர்களையும் கர்த்தாவி விதவை தாய்மார்களையும் கர்த்தர் விசாரித்து ஆதரவு கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சபையின் மூலமாய் கர்த்தாவி அறிவிக்கப்பட்டிருக்கிறதான இந்த திட்டங்கள், ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் தடையில்லாது செயல்பட கர்த்தாவே நீர் உதவி செய்து அதை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். அற்புதம் செய்பவர், ஆகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அழிப்பவர், யோக்கத்தில் அனுப்பியே மகிமை படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன்
நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நம்ம மத்தியில் உள்ள ஆவி கொண்டு இருக்கிறதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்தாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் கர்த்தர் நீங்கள் கேட்கிறதற்காக, எங்களுடைய ஜபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறதற்காக, உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறதற்காக, அல்லேலூயா ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, அல்லேலூயா. இம்மட்டிலுமாய் மகத்துவம் உள்ளமுடைய நாமத்தை ஆண்டவரே பாடி துதித்து ஆராதிக்க எங்கள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க, ஆமென் ஆண்டவரே, எங்கள் சபைக்காய் ஜெபிக்க தேவன் பலப்படுத்தினீரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே தேர்தலுக்காகவும் ஜெபிக்க, தேவரீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிரப்பும்படிக்காக, ஜெப பாரத்தினால விண்ணப்பத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவன் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படி வெயில் அடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அம்மை நோய், இந்த வெயில்னால அம்மை நோய் பரவிக்கொண்டு இருக்கிறது. இந்த தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கணும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் ஒரு பிள்ளைகளையும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படிக்காக, இந்த இயற்கை சூழ்நிலைகளிலிருந்து தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படிக்காக எல்லா கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேர்வு எழுதுகிற எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாக்கும்படிக்காக உடைய செட்டைகளின் மறைவில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை மூடி மறைத்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்போ, பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே 100 டிகிரிக்கு மேலாக வெயில் அடித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, இந்த வெயிலினால் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆமென் கர்த்தர் நீங்க வேலையடைத்து பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சன்ஸ்ட்ரோக் வரும்னு சொல்றாங்க டி, ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகள் வரக்கூடும் என்று சொல்லி பயமுறுத்துகிறாங்க. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் தேர்வெழுதுகிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க வேலையடைத்து பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய சட்டைகளின் மறைவு இருக்கும்படிக்காக, ஒவ்வொரு நாளும் இருக்கும் படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களில் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திர தேர்வு எழுதுகிற நேரங்களில் எல்லா நேரத்திலும் தேவன் எல்லா பொல்லாங்குகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அப்படியா எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கர்த்த நீங்கள் பாதுகாக்கிறதற்காக, இயற்கை சூழ்நிலைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கி தருகிறதற்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய பிள்ளைகள் தேர்வு காலங்களுக்காக, தேர்வுக்காக விழித்திருந்து ஜெபிப்பாங்க. விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு வெளித்திருந்து ஜெபித்துட்டு எக்ஸாமுக்கு போகும் பொழுது அந்த டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதுகிற நேரங்களில் இந்த வெளித்திருந்து ஜெபிக்கிறதுனால அந்த டயர்டு இல்லாதபடிக்கு கேள்வித்தாள்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிறதற்கு, அதற்கு சரியான பதிலை எழுதுகிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை தரணும். அதே போல் படிக்கிற நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி சரியான விதத்தில் அவர்கள் படிக்கிறது அவர்களுடைய மூளையில் பதியத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும். அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை தர வேண்டும். அந்த கேள்விகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பதிலை சரியான விதத்தில் எடுத்து எழுதுகிறதுக்குண்டான ஞானத்தையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் தரும்படிக்காக செபிக்க வேண்டும். அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த படிக்கிறதுக்கு உண்டான மனநிலை, அதே போல் அந்த சூழ்நிலைகள், அந்த வீட்டிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் எல்லாரும் முன்வர வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைகளெல்லாம் அனுகூலமாக்கி தரும்படிக்காக, மனநிலை அனுகூலமாக எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படிக்காக எல்லா கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் உயரணும், உங்கள் சத்தம் உயரணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேர்வு எழுதுகிற எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம் ராஜா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த தேர்வை குறித்து இருக்கிற எல்லா பயங்களுக்கும், எல்லா பயங்களுக்கும் ஆண்டவரே கர்த்த சத்துரு கொண்டு வருகிற தேர்வை குறித்த எல்லா பயங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தனைங்க விலக்கி பாதுகாக்கும்படிக்காக, விலக்கி பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். படிக்கிறதுக்குண்டான நல்ல மனநிலையை
வல்லமையை ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கு தேவன் தந்தரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மனதின் சூழ்நிலைகளை ஆண்டவர் எந்த காரியங்களை கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவர் வீட்டிலே அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஆண்டவர் உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். படிக்கிற பொழுது ஆண்டவர் ஆமென் கர்த்தாவே படிக்கிற பாடங்களை சரியாக புரிந்து கொள்ளுகிறதற்குண்டான ஞானத்தை நினைவில் நிறுத்தி கொள்ளுகிறதற்குண்டான ஆமென் ஆண்டவர் நினைவாற்றலையும் தந்தரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேள்வி தாள்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிறதற்குண்டான ஞானத்தை தந்து ஆண்டவரே சரியான பதிலை எழுதுகிறதற்குண்டான கிருபையை தரும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறப்போ ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் பாதுகாத்து ஆமென் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எழுதுகிற இந்த அரசாங்க தேர்வு தான் நாளை அவர்களுடைய எதிர்காலத்திற்கு முக்கியமானது என்பதை கவனத்தில் கொண்டு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆயத்தப்பட ஆமென் ஆண்டவரே ஆயத்தப்பட அப்படியா எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நடத்தும்படிக்காகவும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக, கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறப்பா கர்த்தர், நீங்கள் அப்படி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கப் போகிறதான மக்களவை தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். காரியங்களை சொல்ல போகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் தான் ஜெபிக்க போங்க, போராடி ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது, இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் சத்தம் உயரணும், உங்கள் சத்தம் உயரணும். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு நிலை நிற்கிறதான பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்முடைய தேசத்தின் மேல் தேவ இரக்கம் உண்டாகும்படிக்காக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிறதான எல்லா பாவத்தின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் முறியடிக்கப்பட வேண்டுமாய் மன்னிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது கர்த்தர் நீங்கள் மனம் இறங்கணும் ஆண்டவரே, மனம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு தேவ சமூகத்தில் சத்துரு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறதான எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. அநேக கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஊழியர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ராஜா ஆமென் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் கூக்குரலை எல்லாம் கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீதாக இருக்கிறதான எல்லா பாவங்களையும் கர்த்தர் நீங்கள் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால எங்கள் தேசத்தை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய இரக்கம் எங்கள் மேல் கடந்து வரும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல வாக்காளர்கள் ஆமென் இந்த தேர்தலில் நடக்க போகிற தேர்தலில் இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் உணர்ந்து எல்லா வாக்காளர்களும் ஆமென் ஸ்தோத்திரம் ஞானத்தோடு ஓட்டளிக்க வேண்டும். விசேஷமாக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பொறுப்பை உணர்ந்து எல்லா கிறிஸ்தவர்களும் ஆமென் சிந்தித்து சரியானபடி ஓட்டளிக்கிறதற்கு தேவன் உதவி செய்யும்படிக்க ஒருவரும் தங்களுடைய உரிமைகளை ஆமென் விட்டுவிடாதபடிக்கு ஆமென் உணர்ந்து சரியான சிந்தித்து ஓட்டளிக்க கிருபையை தேவன் தரும்படிக்காக ஆண்டவரிடத்தில் சொல்லி கேளுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிறதான வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பொறுப்பை உணர்ந்து ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரராஜ் எல்லாரும் வாக்களிக்கணும் ஆண்டவரே, வாக்களிக்கணும். காரியங்களை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து ஆமென் சரியான விதத்தில் ஓட்டளிக்கிறதற்கு ஆண்டவரே நல்ல ஆட்சியாளர்களை தெரிந்தெடுக்கிறதற்குண்டான கிருபையை ஆண்டவரே எங்கள் மக்கள் மேல் தரும்படிக்காக நாங்கள் சிப்பிக்கிற விசேஷமாக ஆமென் ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை ஆண்டவரே சொற்ப ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரராஜ சொற்ப பணத்திற்கு ஆண்டவரே மற்ற ஆதாயங்களுக்கு இழிவான ஆதாயங்களுக்கு விற்றுவிடாதபடிக்கு ஆமென் கவனமாயிருக்க தேவன் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. அதே போல இந்த தேர்தலில் மக்கள் ஜாதி மத இன அடிப்படையில் எந்த கட்சிக்கு ஓட்டளிக்காதபடிக்கு ஆமென் சரியாக சிந்தித்து செயல்படுத்துகிறதற்குண்டான ஆமென் அவர்களுடைய எல்லா மனக்கண்களையும் தேவன் திறக்கும்படிக்காக ஆண்டவருடைய
கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபமுன்னு ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர ராஜா, இந்த தேர்தலில் ஜாதி மத இனம் ஆண்டவரே இப்படி எந்த கட்சி பாகுபாடு என்று ஆண்டவரே மக்கள் சிந்தித்து செயல்படுகிறதற்கு எல்லாருடைய மனக்கண்களை திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே பொய்யான அரசியல்வாதிகளுடைய பொய்யான வாக்குறுதிகள் அன்பளிப்புகள் ஆமென் இவைகளை நம்பி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஓட்டளிக்காதபடிக்கு ஆண்டவரே தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட தேவன் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களை ஆமென் திசை மாற்றும்படிக்காக செய்கிற எல்லா மந்திர பிள்ளி சூனி ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அதே போல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக ஆண்டவரே தேர்தலில் ஜெயிக்கும்படிக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை கர்த்த நீங்க முறியடிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, முறியடிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிறதான தேர்தல் கமிஷன் ஆமென் ஆண்டவரே, அந்த கமிஷனர்கள் சரியான விதத்தில் செயல்படுகிறதற்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தும்படிக்காக ஆண்டவரே நேர்மையான முறையில் தேர்தல் நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. அதே போல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆமென் ஸ்தோத்திரம், நீதித்துறை சரியாக செயல்படுகிறதற்கு, நீதியாக செயல்படுகிறதற்கு தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு திருத்தப்பட தேவன் உதவி செய்யும்படிக்க, தேவையில்லாத சட்டங்களை ஆமென் முறியடிக்கிறதற்கு தேவன் உதவி செய்யும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நேர்மையாய் நடக்கிற எல்லா அதிகாரிகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஆமென், அதே போல தேர்தல் கமிஷனில் நீதியாய் செயல்படுகிறதான தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படிக்காய், தேவன் பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே இந்த தேர்தலை, இந்த 2024 ஆண்டில் நடக்கிறதான இந்த மக்களவை தேர்தலை கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் அப்படியாய் வல்லமையாய் செயல்பட போகிறதற்காய் ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிற கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம இவ்வளவு நேரமாக அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். இப்பொழுது சபையினுடைய ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம ஜெபிக்க விருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகத்தில் நாம் வாங்க போகிற இந்த பின்பாக இருக்கிற இந்த இடத்தை வாங்குவதற்காக, இந்த கட்டடத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த இடத்தை நம்ம வாங்குவதற்காக நாம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக, கர்த்தர் அதை சரியான விலைக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இதற்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் மாட்டிருக்கு, எல்லாம் கலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம். நன்றி. வேதத்தில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் ஆதியாகமம் 13 ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு அதாவது ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்ததை தான் சொல்கிறோம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆண்டவர் வந்து அவர் படைத்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை கொடுக்கிறார். யாரையும் எதையும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, வழியில் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. பர்டிகுலராக ஒரு இடத்த அவர் கொடுக்கறத நாம் பார்க்குறோம். இது இவருக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தெளிவாக சொல்லி அவர் கையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அவர்கிட்டயே இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மத்தேயு 13 12 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளவன் எவனோ, இப்போ நமக்கு இருக்கிற இடத்தை காட்டிலும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இன்னும் பரிபூர்ணம் அடைவதற்காக கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம் பின்பாக இருக்கிற இடத்தை தருவேன் என்பது தான், அதுதான் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவ சமூகத்தில் நம்ம அதற்காக காத்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இதில் சொல்லியிருக்கிற மாதிரி எங்களுக்கு முழுமையாய் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, பின்பாக இருக்கிறதான அந்த இடம் நிலம் ஆண்டவரே எங்களுக்கு முழுமையாய் கிடைக்கணும்ப்பா, அதில் எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் இதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர், நீர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. நீர் எங்களை அனுதினமும் வழி நடத்தி வருகிற தேவன், உமக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிற கர்த்தர், எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே கண்டு வழி நடத்தி வருகிறீர் ஐயா. எந்த விதத்திலும் அப்பா நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நீர் எங்களை காண்கிற தேவனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், ஓ மகிமைக்கு பாத்திரர், ஓ மாறாத நேசர், எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா ஆண்டவரே, எகோவான் நிசி. நீர் எங்களுக்கு ஆண்டவரே எகோவான் நிசியாக இருக்கிறீர், ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் நாம எல்லாரும் கரங்களை கொட்டி ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய ஹக்கரபால ரபஷிக்கபால ரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக, எங்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஜெபிக்க குத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்து நடத்துவீராக, ஜெபிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக, ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டிருக்கிறீர். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதில் உம்முடைய நாம மகிமை பெறும்படி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய தயவுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த இடத்திற்காக முதலாவது நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவர் இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே ஆடிட்டோரியம், இந்த இடத்துக்காக, இந்த கோவிலுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஹால் ஆமேன் போதுமானதாக நமக்கு காணப்படுவதில்லை. விசேஷமாக சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போதும், நைட் ப்ரேயர்ஸ் நடக்கும்போது, அதே போல் பல நேரங்களில் இந்த ஸ்தோத்திரம் இடம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நியூ இயர் ஆராதனைக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இது போடுறோம். அப்படியாக போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் அங்கங்கேயுமா மாறி மாறி உட்கார வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இப்போ நமக்கு அந்த இடத்தை தருவது மாத்திரமல்ல, நமக்கு அந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் திட்டமிட்டிருக்கிறபடி எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. ஆண்டவரை கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல இடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பூமியும் அதன் நிறைவும் உம்முடையதல்லவா? நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நடத்துகிற தேவன் அப்பா, ஸ்தோத்திரம். எப்படி ஆபிரகாமோடு இடைப்பட்டீரோ அப்படியாக நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மூப்பர் ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரருக்காக
உம்முடைய ஊழியக்காரராய் இருக்கிறவருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவர் மூலமாக எங்களை நடத்தி வருகிற தேவன், எங்களுக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தர் நீர் நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிலத்தை எங்களுக்கு நீர் இப்ப காட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நிலத்தில் வாங்குவதற்குரிய கிருபைகளை தந்திருக்கிறீர். இந்த நிலம் பின்னான் பின்பாக இருக்கிற அந்த நிலத்தை ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம், 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஆமென் தர அவர் ஆயத்தம் படுவாராக, ஆயத்தப்பட்டிருக்கிறார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்குரிய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்கு நீர் ஆண்டவரே வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம், புதிய பில்டிங் கட்டுவதற்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த பின்பாக இருக்கிற நிலத்தையே கர்த்தர் நமக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தயவை காட்டுகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இது நிதி திரட்டுவதற்கு சபையில் எடுக்கப்பட்ட எல்லா விதமான முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிதி திரட்டுவதற்கு சபை மூலமாக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவராலும் கொடுக்க முடியல என்று சொல்லக்கூடாத வழியில கர்த்தர் அவர்களோடு உள்ளத்துல பேசி அவர்களை ஆண்டவரே எழும்ப பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பின்பாக இருக்கிற இடத்தை வாங்குவதற்கும் ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே சபையின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே எதிர்பார்க்கிற நிதி கடந்து வரத்தக்க விதத்தில் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், குறைந்த நேரத்தில் எல்லா தொகையும் கிடைக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை வாய்க்க செய்வீராக. அதே போல ஆமென் ஸ்தோத்திரம். நில உரிமையாளர்கள் எந்த விதத்திலோ அதுக்கு பொறுமை காக்காத படிக்கு அதற்காக அவங்க ஆமென் ஸ்தோத்திரம், எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் மத்தியில் அவங்க கடந்து வராத படிக்கு காணப்பட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அவர் நில உரிமையாளரோடு கர்த்தர் பேசணும், அதற்குரிய நேரத்தை அவங்க கரெக்டாக ஆமென் ஸ்தோத்திரம் கொடுக்கத்தக்க விதத்தில் அவங்க எர்லீராக எதையும் முடித்து விடாத படிக்கு அவங்க நேரத்தை கரெக்டாக எடுத்து கொடுக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படுவாராக, ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவாராக. தேவன் இந்த காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்து தருவீராக. நில உரிமையாளரோடு பேசுங்க, நில உரிமையாளரோடு பேசுங்க. பொருளாதார காரியங்களில் கர்த்தர் அதற்குரிய நேரத்தை சரியானபடி ஆண்டவரை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை கட்ட நிரப்ப ஆண்டவரை நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நில உரிமையாளருக்காக ஒரு சில ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களோடு கர்த்தர் பேசணும் ஆமேன் ஸ்தோத்திரம். நம்ம சார்பா ஆமேன், நம்ம பாஸ்டர் சொல்லுகிற காரியங்களின் சார்பாக ஆமேன், அவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அதற்குரிய நேரம் ஆண்டவரே, பணம் செலுத்துவதற்குரிய நேரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தயவு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்படியாக நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நிலத்துக்கு நேராக நீட்டி ஆண்டவரே இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தரத்துக்காக ஸ்தோத்திரம்.
இது எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் காணப்படணும். இந்த நிலம் ஆண்டவரே இந்த சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அமையணும். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆசீர்வாதமாக தாங்கப்பா, ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே குறைவுகள் வரக்கூடாது, எல்லா விதமான நிறைவுகளோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த நிலம் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஆமேன், எதிர்கால தேவைகள் எல்லாமே இதன் மூலமாக சந்திக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். எதிர்கால தேவைகள் ஆமேன் ஸ்தோத்திரம். அரசியலில் மாற்றம் வந்தாலும் சரி, எது எப்படி வந்தாலும் கர்த்தர் நமக்கு தர வேண்டியதை தந்து அதை சரியானபடி உபயோகப்படுத்தி நடத்தத்தக்க விதத்தில் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்கிறத எல்லாரும் உணரணும், மற்றவர்கள் எல்லாம் உணரத்தக்க விதத்தில் கர்த்தர் இந்த இடத்தை எங்களுக்கு தருவது மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், இந்த சபை மத்தியிலே உம்முடைய ஆண்டவரே சமூகம் காணப்படுகிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து செயல்படத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதே போல இந்த இடம் வாங்குவதற்கு நம்ம ஆலயத்தில் ஆமேன் 500,000 கொடுக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 5 பேராவது முன்வர வேண்டும். அதற்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே 500,000 கொடுக்கிறவர்கள் குறைந்தது 5 பேராவது முன்வர வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தர், அப்படியாக ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். குறைந்தது 500,000 கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகரை எழுப்புங்க, அநேகரை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல 2,00,000 கொடுக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 10 பேர் முன்வர வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 2,00,000 கொடுக்கக்கூடியவர்கள் 10 பேராவது முன்வர வேண்டும் ஆண்டவரே அப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிலம் வாங்குவதற்கு 500,000 கொடுக்கக்கூடியவர்கள் 2,00,000 கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். 100,000 கொடுக்கக்கூடியவர்களையும் ஆண்டவரே குறைந்தபட்சம் 20 பேராவது வேணும். அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணோமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். 20 பேராவது 100,000 கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவைப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடம் வாங்குவதற்கே அப்படியாய் தேவைகள் இருக்கிறதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்பா. அப்படியாய் ஆட்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படியாக ஆட்களை ஆண்டவரே தருவீராக, கொடுக்கும்படியாக அவங்க கலைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல 50,000 கொடுக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 40 பேர் முன்வர வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. 50,000 கொடுக்கக்கூடியவர்கள் 40 பேர் வேணும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். 40 பேரை ஆண்டவர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல 25,000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 250 பேர் தேவை. அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுமா ஆண்டவரே. 25,000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் 250 பேர் தேவை ஆண்டவரே. ஆண்டவர் இவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவன் காரியங்களை வாய்க்க செய்வாராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக இந்த ஆண்டவரே. இவ்வளவு நேரம் நாங்கள் சொன்னபடி ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் கூட்டி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நிச்சயமாகவே செய்யக்கூடியவர். நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படியாக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் இதில் இருந்து வழி நடத்துவதாக. அதே மாத்திரமல்ல, நிதி திரட்டுவதில் எந்த விதத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிரமங்கள் வந்துவிடக்கூடாது. எல்லா
சப்தத்திலும் இது ஆண்டவரே சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன், நீர் தரப்போகிற எல்லா தொகைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தரப்போகிற எல்லா விதமான தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் அரசியல்ல பிரச்சனை வராதபடிக்கு, சட்டத்தில் ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அந்த காரியங்களை வாய்க்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதற்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை பெறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த காரியங்களை பொறுப்படுத்தி எங்களுக்கு நடத்தி தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எதிலையும் டிலே ஆகக்கூடாது கர்த்தர். எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எங்களுக்கு வாய்க்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதில் கட்டடம் எழும்புறதோ அல்லது எந்த விதமான சூழ்நிலைகளில் அதை மாற்ற வேண்டுமோ அதை எல்லாம் செய்யத்தக்க விதத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். ஆமென். எல்லா கரங்களை கொட்டி கர்த்தர் கேட்ட ஆமென். எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. நீ தரப்போகிற ஆண்டவரே அந்த நிலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க உங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஆமே இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்களே. ஆமே, நாங்கள் அறியாதவைகளும் நாங்கள் எட்டாதவைகளுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். ஹாலேலூயா. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர், அவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஓ ஹாலேலூயா, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவர். நீங்க பாடுங்களேன். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தார் உன்னில் பகையானரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தார் உன்னில் பகையானரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. அவர் வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற
உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய். விசுவாசித்து பாடுங்களேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய். விசுவாசித்து பாடுங்களேன். அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கி நல்ல கரங்களை தட்டி இயேசு பெரியவர். ஓ, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே சபை முழுவதுமாக இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஓ, எங்கள் தேவன் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை கடினமான சூழ்நிலை, இருக்கிற சூழ்நிலை ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனாக, நம்மோடு கூட இருப்பாரே ஆனாக. ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவாரே ஆனாக. எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்ரு நமக்கு முன்பாக நின்றாலும் சரி, அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மோடு இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் ஜெயத்தை தர வல்லவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நீ சர்வ வல்லவர். ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், எங்களால் முடியாதுப்பா, நாங்கள் மாம்சத்தில் போராடிட்டோம். ஆமே, எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எல்லாம் நாங்கள் போராடி பார்த்துட்டோம், ஆனால் எங்களால் முடியல. உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்களால் ஒன்றும் முடியல ஆண்டவரே, ஆனால் உங்களால் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ எல்லாம் உங்களால கூட ஆண்டவரே சொல்லுங்களே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். எத்தனை பேர் உண்மையாக ஒற்றுக்கொண்டு கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து சொல்ல முடியும், என்ன ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்ன ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்ய
செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். அந்நீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். கரங்களை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹாலேலூயா. விடுதலை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவன், அவர் எல்ஷடாவாய் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறான். அன்னாலை கழிப்பாய் மாற்றின தேவன் அவர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஆகாரின் கண்ணீரை துடைத்த தெய்வம் அவர். இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் செய்வீரால். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி அமர்ந்து கொள்வோம். தெய்வ சமூகத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம தெய்வ சமூகத்திலே தொடர்ந்து நம்முடைய தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் சொல்ல போகிறோம். ஆமேன் அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்திருக்கிறார். அற்புதமான செய்கைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கடந்து போன நாட்களிலே இந்த ஜெபங்களிலே வந்த பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமானவைகளை செய்திருக்கலாம். அந்த சாட்சிகளை நாம் சொல்லும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமாய் மாறும். ஆமேன் அல்லேலூயா. உங்களுடைய ஒரு சாட்சி அநேகரை தட்டி எழுப்புகிறதாய் மாறும். ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி தொடர்ந்து சாட்சி சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகத்தில் ஒரு உண்மையான செய்தியை நான் படித்தேன்.
ஒரு பெரிய ஊழியக்காரர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர் திடீரென்று சொல்லி ஒரு நாள் ராத்திரியில ஆண்டவர் அவரோடு கூட பேசினாரான், நீ போய் அந்த மரத்துக்கடியில் போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னாராம். பயங்கரமான இருட்டு, ஒரு பயங்கரமான மரம், எப்படா இந்த காட்டுக்குள்ளே ராத்திரி 12 மணிக்கு நான் போய் எப்படி சாட்சி சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே ஏவினாராம், நீ போ உன்னுடைய சாட்சியை போய் சொல்லு, பிரசங்கம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை நடுராத்திரியில் தூங்க விடலையாம். இவர் எழும்பி நேராக போயிட்டாராம், போய் அந்த மரத்துக்கடியில் இந்த இருட்டுக்குள்ளே நின்று, இயேசு உன்னை ரட்சிக்கிறா, என்னை ரட்சித்த தேவன், என்னை மரணத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர், உன்னை விடுவிக்க போகிற உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி இவர் சுவிசேஷத்தை பயங்கரமாக சொல்ல ஆரம்பித்தான். திடீர்னு சொல்லி மரத்துலேருந்து ஒருத்தன் மரத்துலேருந்து குதிச்சான், இவர் முன்னால் விழுந்த உடனே இவர் பயந்துட்டார். என்னன்னு பார்த்தா இவன் தற்கொலை பண்ணுறதுக்காக மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தவன், மரத்தில் ஏறி எப்படா தற்கொலை பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவன், இவர் சுவிசேஷம் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் தொடப்பட்டு தற்கொலை எண்ணத்திலேருந்து கீழே குதித்து விட்டான். அல்லேலூயா. ஸோ ஒரு சாட்சி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சாட்சி இங்கனக்குள்ளே கேட்டுட்டு அப்படி போயிடல, ஆன்லைனில் உங்களுடைய சாட்சி ராத்திரியெல்லாம் ஒளிபரப்பாகும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வரும் பொழுது நல்ல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் முன்னால் வந்து இப்பொழுது நீங்கள் மைக்கில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி வேகமாக உங்களை அழைக்கிறோம். சாட்சி உள்ளவர்கள் வேகமாக வரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை உண்டாதாக. எனக்கு 2020 ஸ்டார்டிங்லேயே கேன்சர் வந்த, இப்போ கொரோனா அப்போ தான் ஸ்டார்டிங்கு, ஆப்ரேஷன் பண்ணி சென்னைக்கு போக சொன்னாங்க. அந்த நேரத்தில் போக முடியல, சென்னையிலலாம் கொரோனா அதிகமாக இருக்குதுன்னு போக முடியல, கையிலும் காசு இல்லை, ஒரு எந்த வசதி இல்லை. இப்போ நானும் என் கணவரும் அழுதோம், ஒரு இடத்துல கடன் கேட்டால் அவங்களும் இல்லைன்ட்டாங்க. சரின்ட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டாக்டர் வந்து தரண ஆஸ்பத்திரியில் எனக்கு உதவி செஞ்சாங்க, செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்து இப்போ 4 வருஷம் ஆகுது. அதோடு சரி, நான் எந்த மாத்திரையும் முழுங்குறதில்ல, எதுவுமே பண்ணதில்லை, ஜபத்தில் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு பிஸ்கட்டுக்குள்ளே என்னால் சாப்பிட முடியாது, ஒரு தண்ணி எதுவுமே சாப்பிட முடியாது, அப்படியே வாமிட்டு வந்துடும். அப்படிதான் கடவுள் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை நிறுத்தி வச்சிருக்காங்க. கொடான கொடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கேன்சர் வியாதியை கூட மாற்ற என் ஆண்டவரால் முடியும். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு காய்ச்சல் சளி அப்படின்றது மாதிரி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதிகள் பலருக்கும் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய உயிருள்ள சாட்சியை வைத்திருக்கேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அநேக ஜெப குறிப்புகளை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஆமேன். பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் உண்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். அவருடைய வியாதிகளை சுகமாக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறா, அவர் நம்முடைய தேவன். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கேன்சர் வியாதிகள் இன்னுமாய் பலதரப்பட்ட கொள்ளை நோய்கள் பலரையும் தாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆமை விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபமணுங்க. ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதனையில் உள்ளவர்கள், வியாதியில் உள்ளவர்கள், பலவீனமானவர்கள், கர்த்தாவே பலப்படுத்த ஆண்டவராலே முடியும். அற்புதத்தை நேரத்தில் நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் பலவீனமானவர்களை பலப்படுத்த போறதற்காக கரங்களை தட்டி நல்ல கர்த்தர ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல பலவீனத்தோடு கூட எனக்காக இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். பலவீனம், பிரச்சனை, போராட்டங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிறதுல 90% பேர் இந்த இடத்துல எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தின் நாளாக இந்த நாள் மாறட்டும். எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க, ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதியோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். ஆமேன். எப்படிப்பட்ட நிலைமைகளில் நீங்கள் வந்திருந்தாலும் சுகமாக்க வல்லமுள்ள தேவன், சுகமாக்க வல்லமுள்ள தேவன், சுகமாக்க வல்லமுள்ள தேவன். ஆமேன். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் மற்ற உட்கார்ந்துருக்கிறவங்க கைகளை உயர்த்தி இவங்களுக்காக ஜோமனுங்க. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு காணணும், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இவர்கள் காணணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன, வேதனையோடு பிரச்சனையோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஓர் அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வரட்டும். ஆமே. நாமே. 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 சொல்லி ஜோமனுங்க, உங்க பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்கள் சத்தத்திற்கு பதில் தருகிறார். ஆமே. நாமே. இந்த உபவாச ஜபத்துல நீங்க வந்திருக்கிறது வீணாய் போகாது. உங்க பலகீனத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆமேன். உங்களை சுற்றிலுமா இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஆமேன் ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமே. நாமே. 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இறங்கி வரட்டும். 38 வருடமாய் கிடந்தவனை சுகமாக்கின தேவனுடைய வல்லமை ஒரே ஒரு வார்த்தையினாலே சுகமுண்டானது போல. ஆமே. நாமே. நாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரே உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு சுகமுண்டானது போல. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஊடுருவி பாய்வதாக. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சுகர் வியாதியினால பலவீனத்தோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த சுகர் வியாதிகள் எல்லாம் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய மஞ்ச காமால வியாதிகள் வரக்கூடாது. ஆமேன். அதே போல ஆமேன் வேற இன்னும் என்னென்ன வியாதிகள், அம்மை நோய்கள், இன்னுமாய் சூடு சம்பந்தமான வியாதிகள், தலைவேதனைகள், ஆமேன் வயிற்று வேதனைகள், இப்படிப்பட்ட இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை யாரையும் தொடக்கூடாது. சொல்லி ஜோமனுங்க, எங்க குடும்பத்தை தொடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு. ஆமே. நாமே. ஹல்லேலூயா. சளி, இருமல், வேற என்னென்ன ப்ராப்ளங்கள் ஆண்டவரே இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வருகிறதோ அந்த வியாதிகள் ஒன்றும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபை மக்களையும் யாரையும் தொடாதபடி கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பதில் தந்ததற்காக கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஆமே. நாமே. 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 தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். ப்ரைஸ் லார்ட். தேங்க் யூ பாஸ்டர். ஸ்தோத்திரம். கையில் பரிசுத்த வேதாகம் வைத்திருக்கவங்களாம் அப்படியே அந்த பைபிளை கை மேலே உயர்த்துங்க பார்ப்போம். வேதாகமத்தை, வேதாகமத்தை உயர்த்தும்படியாக கேட்கிறேன். பரிசுத்த வேதாகம் வச்சுருந்தீங்கன்னா ஆமாம், அப்படியே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட செபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். நான் நல்ல அவர் உங்களுடைய சிந்தனையில் உங்களோட பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். பைக்குள்ள இருந்தால் தயவுசெய்து வெளியிடுங்க. சொல்கிற வசனங்களை எடுக்க முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும். நான் அல்ல, அவரே நம்மோடு பேச வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. வலது கையில் போய் வேதத்தை எடுத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. தேவரீர் உமது அப்பா ஆண்டவரே. வார்த்தைகளை நாங்கள் ஆராய தேவரீர் என் சிந்தனை அப்பா ஆண்டவரே. உமால் நடத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. தேவரீர் கேட்டு கடந்து போகிற பிள்ளையாய் அல்ல, அதை கடைபிடிக்கிற பிள்ளையாய், அதை கண்டுபிடிக்கிற பிள்ளையாய் ராஜா வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நம்ம கிட்டி சேர உமது பிள்ளையாய் நான் சாட்சியாய் நிற்க என்னை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபித்த நல்ல பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா. எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16:20 எடுத்துக்கொள்ளலாம். இங்கிருந்தே நாம் ஆரம்பிப்போம் தியானிக்கிறதற்கு. கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவாராக.
எடுத்துட்டீங்க நம்புகிறேன் இல்லையா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று பவுல் அவர்கள் அந்த குறைந்து மன்னிக்கணும் ரோமர்களுக்கு எழுதியிருக்கிறார். அவர் எழுதி சொல்லியிருக்கிற வார்த்தையானது சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவார், சீக்கிரமாக. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணல, ஸ்தோத்திரம், அது வரைக்கும் இல்லையா. அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது, சமாதான தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே. ஸோ அங்கே ஒரு தேவை இருக்கிறது இல்லையா, நமக்கு அநேக தேவை இருக்கிறது. இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென்றால் சாத்தானை காலின் கீழே அவர் நசுக்கி போட வேண்டும் இல்லையா, போடுவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதற்கு மேலாக இருக்கிற வசனம்தான் நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் தியானிக்க ஆசைப்படுகிறேன். 19 வாசித்தினா, உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. யாரோடது, ரோம நிருபத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு எழுதினார், அந்த சபைக்கு எழுதினார் என்று வைத்தோம்னா உங்கள் கீழ்ப்படுதல் என்ன பண்ணுது, யாவருக்கும் சொல்லுங்களேன். ஆமாம், நம்முடைய கீழ்ப்படுதல் யாவருக்கும், ஹல்லேலூயா. அப்படியே நம்ம உரைச்சிங்கன்னா கீழ்ப்படுதல் இல்லைன்னு அர்த்தம், கீழ்ப்படுதல் தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நம்முடைய கீழ்ப்படுதலோட லெவல் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், நம்முடைய ஆவியும் அவருடைய பேசும்பொழுது என்ன ஆயிரும், அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய கீழ்ப்படுதலை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே தான் சொல்லப்படுகிறது, உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து என்ன பண்ணுறேன், ஹல்லேலூயா. நம்மை குறித்து யார் சந்தோஷப்படுறாரு, இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டால் சமாதானத்தின் தேவன் சாத்தான் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் இப்பொழுது அவர் நம்மளால் என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்படுகிறார் இல்லையா. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்றால் என்னன்றது கொஞ்சம் ஆராய்ந்தால் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழ்ப்படிதல்ங்கிறது சிலர் வார்த்தைகளை கீழ்ப்படிவார்கள், சிலர் என்ன பண்ணுவாங்க, உடுத்துதலை கீழ்ப்படிவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படுகிற மாதிரி இருப்பார்கள். ஆனால் அவங்கள இருதயம் கீழ்ப்படுகிறதா என்கிறதா இங்கே இருக்கிற பெரிய கேள்வி. அதற்கு உதவியாக அடுத்த வசனத்தை உங்கள் முன்னா வைக்கிறேன். அதை தொடர்ந்து அந்த வசனத்திற்கு மீதி செகண்ட் பார்ட்டை இங்கே சொல்லப்படுகிறது ஒரு கீவேர்டை குறுக்க போடாரு, ஆனாலும் இல்லையா. இந்த 19 வசனத்தை பாருங்கள், குறித்து சந்தோஷப்படுகிறேன், ஆனாலும் நீங்கள் நன்மை என்ன பண்ணோம், நன்மைக்கு எதுக்கு, நன்மைக்கு, ஆமாம் நடுவில் ஒன்று சேர்த்துக்கணும், நன்மை செய்கிறதற்கு ஞானிகளாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் செய்யலாம், நம்முடைய தேவைக்காக செய்யலாம், நாம் செய்கிறது என்ன பண்ணும், பிறருக்கு நன்மையாக இருக்கத்தக்கதாய் ஞானமாய் செய்ய வேண்டும். நமக்கு நன்மையாய் மாத்திரம் அல்ல, பிறருக்கு என்ன பண்ணும், அப்போ அங்கே கீழ்ப்படுதல் வரணும். கீழ்ப்படுதல் வரலைன்னு என்ன பண்ணுறது, நன்மை செய்கிறது முடியாத காரியம், சண்டை வாழ்க்கையில் வராது, வாக்குவாதம் உட்பிரவேசியாது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை வராது, முகத்தை தொங்க போட்டு கடந்து போகிற நிலைமை. ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. நம்முடைய குறைவுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறத தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு என்ன பண்ணோம், ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும். தீமை செய்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, யாராவது யோசிச்சிங்களா, பேதை என்ன பண்ண மாட்டான், பேதைக்கு என்ன தெரியாது, போட்டு கொடுக்க தெரியாது இல்லையா. வச்சு விளக்கமாக ஒருத்தர் கொண்டு கன்வே பண்ணுறதுக்கு பேதைக்கு தெரியாது. ஒரு இடத்துல பிரச்சனை வரும்ன்றத இல்லையா அறிந்து என்ன பண்ணுவாங்க, விலகுகிற ஞானம் அவர்களுக்கு உண்டாக இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் தான் நம்ம கிரியையினாலே நம்முடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, சாத்தானை காலின் கீழே நசுக்கிறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குன்னு தான் இங்கே சொல்கிறாரு. அழகாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக அவங்கள ஆசீர்வதிக்கமாக சொல்லிவிட்டு உங்கள் கீழ்ப்படிதல் என்ன பண்ணுதுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அங்கே இருக்க அந்த குறைய ரொம்ப நாசூக்காக சுட்டி காட்டுறார்.
ஆவியானவர் நமக்கு அப்படியாக அதை சுட்டி காட்டுறாரு. எங்க எந்த இடத்துல நாம் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறோம், நம்ம குறைவுகள் எப்போ வருகிறது என்கிறதான் இங்கே அவர் நோட் பண்ணுறாரு. அவர்களுக்கு சொல்கிற பாருங்க, உங்கள் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு என்ன பண்ணுமா பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு தீமை வருகிறது என்றால் அதை ஒரு பெரிதாக எடுக்காமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கடந்து போகிற மனப்பக்குவம் வந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது. எத்தனை பேர் அலையில சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே ரகசியம் என்னென்னா, அவர்கிட்ட கோடா கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நமக்கு வேலை செய்யும்படி தான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியா கண்ணை தரேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் கண்ணை திறந்தாராம் இல்லையா? எவ்வளவோ தூதர்கள் ரதத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா பாதுகாப்புக்கு. இப்போ அதுக்கு போனால் அது இன்னும் நிறைய ஆயிரும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, மார்க்கு கடைசி சொல்லப்படுது, உங்களுக்கான தூதரானவர் நாள்தோறும் என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தை தரிசித்து கொண்டிருக்கார். அப்போ டெய்லி என்ன பண்ணுறாரு, நம்ம கூட இருக்க தூதர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் நம்மளை தரிசிக்கிறாரோ இல்லையோ தேவனை, நாமும் அவரை தரிசிக்கிறது இல்லை. நாம் எப்பயுமே நம்ம பற்றி ஆண்டவருக்கு ஒரு அக்கௌண்ட் ஒருத்தர் கொண்டு போகிறாருன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படுகிறது இல்லை. யோசிப்பை போல் ஐயோ நான் தேவன் முன்பாக எப்படி நிற்பேன் அப்படின்னு விலகி ஓடுகிற அனுபவம் இல்லை. இதுக்கெல்லாமும் ஆண்டவர் கணக்கு கேட்பார், இதையெல்லாமும் ஆண்டவர் பார்ப்பார் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கும்படியாய் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் தான் பிரச்சனை. அதனால தான் பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, இந்த வேதத்தில் தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை வாசித்தால் தான் என்ன பண்ணும், நமக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை வெளிப்படுத்தும். நாம் ஸ்லிப் ஆகிட்டே தான் இருப்போம், ஒவ்வொரு நாளும் நமக்கு இடல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு எரிச்சலோ கோபத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனையினாலேயோ நாம் என்ன பண்ணுவோம், தேவ வழியை விட்டு விலகத்தான் செய்வோம். ஆனால் ஆவியான தேவன் நமக்கு இதை விளக்கும்படியாக தான் கையில் வேதத்தை கொடுத்துருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ இதில் மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைத்தேன். கடந்த வரும் நாட்களில் உங்களால் கூடுமானதை படிங்க. இந்த 19:20 இணைத்து பார்ப்போம். இங்கே சொல்லப்படுகிற காரியம், சமாதானத்தின் தேவன் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், சாத்தானை காலன் கீழே நசுக்கி போடுவார். அதற்கு அவர் வைக்கிறது என்னென்னா, ஞான இருதயம் என்ன பண்ணும், நமக்கு நன்மை செய்கிறதுல ஞானம் உண்டாக இருக்க வேண்டும். அதை மாத்திரமே வாஞ்சிக்கிற ஞானம் நம்ம இடத்துல இருக்கணும் இல்லையா. அதே போல் தீமைக்கு என்னவாக இருக்கணுமா, பேதைகளாக இருக்கணும். இதை சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்கிறாரு, கீழ்ப்படுதலை என்ன சொல்கிறார், அவர் சொல்லுகிறார். ஸோ இது மூணு வெவ்வேறையாக இருக்கு, நன்மை செய்கிறதும் ஞானமும் பேதமையையும் நாம் கையாளுகிறதுக்கு பழகணும். முதல்ல நமக்கு பேதமைனா என்னென்னு தெரியணும், ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் கையாள முடியும். அப்போ இது ரெண்டையும் யார்கிட்டருந்து பெற முடியும்னா, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது பெற முடியும். சரி, இதை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது, சரி ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோமே, எவ்வளவோ ஸ்தோத்திரம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன கணக்கு, நாங்கள் பண்ண ஜெபங்களில் பலருக்கு நன்மை நடக்கலை, சிலருக்கு நல்ல அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது. அப்போ நாங்கள் பண்ணுகிற ஜெபம் என்ன அப்படின்றப்ப ஒரு வார்த்தை எனக்குள்ளாய் தோன்றினதானது, மத்தேயு 10 எடுங்களேன், 10:12 வசனத்தை, நாம் செய்கிறதான நன்மைக்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து செய்வோம் என்றால் நான் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். 13 வசனம், அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திராக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் என்ன பண்ணும், உங்களிடத்தில் திரும்ப கடவுது. அப்போ நீ வாழ்த்துகிறதற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாதுன்னு இங்கே சொல்லப்படுகிறது. அவர் சுவிசேஷத்தை சொல்கிறார், நீ இப்போ போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், நீங்கள் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கன்னு 7 சொல்கிறாரு, 8 சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதையுமே என்ன பண்ணுங்க, பொருளையோ பொண்ணையோ தேட வேண்டாம் என்று சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, நீ போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற நபரை விசாரித்து அங்கே உள்ளே பிரவேசிக்கும் போது என்ன சொல்கிறாரு இல்லையா, அங்கே போகும்பொழுது அந்த வீட்டை என்ன பண்ணுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எத்தனை பேர் பிரைஸில் அடிச்சு சொல்லியிருப்போம், எத்தனை பேர் பிரைஸில் அடிச்சு சொல்லியிருப்போம், கர்த்தர் உன்னை ஆசீர்வாதிப்பார்னு எத்தனை பேர் பார்த்து சொல்லியிருப்போம் இல்லையா.
நம்மோட பிரியமாக இருக்கவங்களே சொல்லலாம். இப்போ நானும் ஒரு சகாயராஜ் பாஸ்டர் பார்த்தாலும் சிரிச்சுக்குவோம், ப்ரைஸ் லாட் சொல்லிக்குவோம். அது என்னமோ ஒரு வேவ் லென்த், அவர் கேலியாவோ ஜாலியாவோ நாங்கள் சிரித்து ப்ரைஸ் லாட் சொல்லிக்குவோம். ஆனால் மித்தவங்களோட அது இல்லை, நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். ஆனால் இது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறத வேற, என் தேவன் நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தை என்மேல் வரப்பண்ணுவார் என்று நம்புனா நம்ம எத்தனை பேருக்கு சொல்லுவோம்? ஹல்லேலூயா. இப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருவோமா இல்லையா? இந்த ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, காட் பிளஸ் யூ சொல்கிறோம் இல்லையா? இதற்கு அவர்கள் பாத்திரவானாக இருந்தால் தங்கும், தங்கினா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தங்கலைனா ரிட்டர்ன் டு மீ சிஸ்டர் அழகாக கையை கட்டுறாங்க, அது என்ன பண்ணிடும், எங்கிட்டே வந்துடும். அதான் எனக்கு சொல்லியிருக்காரு. சந்தேகம் வந்தால் வசனத்தை பாருங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் இல்லையா, நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் என்ன பண்ணது? அம்மா சமாதானத்தின் கர்த்தர் தானே இல்லையா உங்களை ஆசீர்வதிப்பார், சாத்தானவ காலங்கள் நசுக்கி போடுவார். அப்போ அந்த சமாதானத்தை சொன்னோம்னா அந்த சமாதானத்துக்கு யார் சொல்கிறோமோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் அபாத்திரமான நம்ம மேலே எரிச்சலோ கோபமோ இல்லை முறுமுறுப்போ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் அந்த சமாதானம் அங்கே தங்க முடியவில்லை என்றால் அந்த சமாதானம், ஆமாம் நாம் அபாத்திரவானாக இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ சொல்லும் போதே பாத்திரவான்களாக மாறி போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை யோசிப்போம் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் சொல்லுகிறார் 14வது வசனத்தையும் வாசிங்களேன். போதும், அதுக்கு மேலே வேண்டாம் இல்லையா, ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் அது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இப்போ தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்காத இங்கே இருக்கிற விஷயமே, கர்த்தருடைய சமூகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் தூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நாம் அதற்காகவே ரட்சிக்கப்பட்டோம், அதற்காகவே அழைக்கப்பட்டோம். இன்னொருவர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறதை காட்டிலும் நான் இன்னதை இன்னாருக்கு செய்யவில்லை, என் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஜெபிக்கிற ஜெபம் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம், நேரம் கடந்து விட்டது, இன்னும் சில நிமிஷம் தான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆதாரத்தை சொல்லணும் இல்லையா. எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 7வது வசனம். எல்லாத்தையும் பாலாவே சொன்னாருன்னு போயிடக்கூடாது இல்லையா, பிரசங்கத்துக்கு கொடுத்தா எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. அதனால் ஆனால் நிறைய ஆதாரம் இருக்குது, இந்த சமாதானத்தை எடுத்து ஏகப்பட்டது குறிப்பெடுக்க முடியல. குறிப்பெடுத்தாலும் அவ்வளோத்தையும் விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு வாக்கு சாதுரியம் இல்லைங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் கேரக்டரோடு போகிறதுனால இது ஈஸியாக கையாளலாம் என்று விசுவாசித்தேன். அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆதியாகமம் 28:7 வாசிங்களேன். போதும் போதும் சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. யாக்கோபு தன் தகப்பனும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, எப்படி அதுக்கு முன்னாடி இருக்க சம்பவம் தெரியுமா? ஆமாம், அப்பா என்ன பண்ணுறார், 27 அண்ணனை கூப்பிட்டு நீ போய் என்ன பண்ணு வேட்டையாடி நல்லா ருசியாக சமைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, போயிடுறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆமாம் மாமியா மருக மருமகளோட தகராறுன்னு எனக்கு இன்றைக்கி புரிஞ்சுது இல்லையா. மருமகளுக்கு யாரும் சரியில்லையாம், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடுங்கி தம்பி கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஞான இருதயம் எங்கே இருக்குன்னு தெரியல, தெய்வ சமூகம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே இன்னொரு விஷயம், நாம் இருந்தோம்னா இப்படி ஒரு மனைவி செஞ்சிருந்தால் இந்த கணவன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இடம் காலியாக இருக்கும் இல்லையா. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருக்கா, நீங்கள் ஈசாக்கு கர்த்தருடைய மனுஷன் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மகனுக்கு அவர் சொல்லி என்ன பண்ணுறாரு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சுப்பா, நீ என்ன பண்ணாத, உங்கள் அண்ணன் மாதிரி மனம் போல் கல்யாணம் பண்ணாமல் நீ என்ன பண்ணு, நீ கிளம்பி போ இல்லையா. அந்த வசனத்தில் அந்த ஊர் பேர் வாசித்தாங்களே மேன், பாதாம் ஆறாமுக்கு புறப்பட்டு, ஆமாம் போகும்படியாக கட்டளையிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவர் கிளம்பி என்ன பண்ணுறாரு, போகிறார். சரி அந்த ஊர் நான் இவ்வளோ நாள் நினச்சேன் அது ஏதோ புது ஊர் போல் இருக்குது, மாமனார் ஊர் இல்லையா, அம்மாவோட உடன் பிறந்த ஊர். அப்போ அடிக்கடி போயிருப்பாங்க. இங்கே இது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது, ஏனென்றால் இவர் ஆசீர்வாதத்தை அப்பாட்டிருந்து வாங்கிட்டதுனால
அப்பா என்ன பண்ணிட்டார், நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் தம்பிகிட்ட கொடுத்துட்டோமான்னு அண்ணனை கை விரிச்சதுனால அண்ணன் என்ன பண்ணுறான், அப்பா சொல்கிறதே அப்படி தான் சொல்லி சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, என் நாள் ஆமாம் 27:2 அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் என்று சொல்லி நான் சீக்கிரமாக போயிடுவேன். அதனால் என்ன பண்ண, நான் இதை முதல்ல வாசித்தப்ப இங்கே கீழே வாசித்தேன், 20:41 வாசித்தேன், இதை 27:41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாத நிமித்தம் ஏசா யாக்கோபை பார்த்து, என் தகப்பனுக்காக இல்லையா துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது நான் அப்பொழுது என் சகோதரன் என்ன பண்ணுவேன், சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இதை வாடிச்சோன்னே எனக்கு உள்ள ரொம்ப வருத்தம், என்னடா அப்பா சீக்கிரம் ஜாவார் தம்பியை கொண்டுடலான்னு ஒருத்தர் தன்னைத்தானே தேற்றிக்கொள்கிறான்ன்றா. ஏன்னா அப்பா அதை சொல்லித்தான் போய் என்ன பண்ணுறாரு, வேட்டையாடிட்டு வாப்பான்னு அவனை ப்ளஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறான், அண்ணங்காரன் தன்னைத்தானே அதை தேற்றிக்கொள்கிறதுக்காக இந்த காரியத்தை மனசுக்குள்ளே நிர்ணயிக்கிறான். இந்த செய்தி அம்மாவுக்கு அதுக்கு போதும், அம்மா நான் ஒரு நேரத்தில் ரெண்டு பேரையும் நான் இழப்பானேன்னு சொல்லி இங்கே எல்லாமே இந்த ஞானம் இருக்குது இல்லையா, ஞானம் இருக்குது. அவன் சொல்லியிருக்கணும், யாக்கோப் என்ன சொல்லியிருப்பார், நீ தானம்மா பண்ண, நான் ஏன் ஊரை விட்டு ஓடணும், வா நீ நான் ஆமாம் சேர்ந்து போகலாம் இல்லையா. ஒரு விஷயத்தை போய் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டோம், போய் இந்த ஜபக்குள்ள நடந்த மாட்டோம், வாங்க ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாட்டோம், பிரதர் கொஞ்சம் எடுத்து வைங்க முடியாது, நான் ஏன் செய்யணும் இல்லையா. வை ஷுட் மீ, நாம் செய்கிறது பிறருக்கு நன்மை பயக்குமானால் அதை முந்தி செய்வோம் என்றால் அந்த ஞானம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை செய்யாது நாம் பெரியவனுடன் நிற்போம் என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறது இல்லை. ஸோ நம்ம செய்கிற எல்லா காரியத்துலேயும் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னென்னா அதில் எவ்வளவு நன்மை இருக்குது, அதில் எத்தனை பேர் பயன்படுகிறார்கள், அதை வச்சு தான் நம்மளோட பிளஸ்ஸிங் இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம், பிள்ளைகளோட சமாதானம், நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கு இங்கே தான். இவர் சொல்கிறார், அப்பா வந்து சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தையை சொல்லியே நான் முடிக்கிறேன், நேரம் கடந்ததுனால தொடர்ந்து அதிலே கடந்து போகலாம். அந்த 7 யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு, அவர் கிளம்பி போகிறார். எதற்காக என்றால் இங்கே தப்பு செஞ்சதெல்லாம் யார் செஞ்சது, அம்மா தான் செஞ்சாங்க. அம்மா தான் என்ன பண்ணாங்க, ஆட்டோ அடிக்க சொன்னாங்க, சமைச்சாங்க, கொடுத்தாங்க, அண்ணன் ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டி விட்டாங்க இல்லையா, அது ரொம்ப வாக்கு தத்தம் வேறு சொன்னாங்க. உன் மேலே வருகிற சாவமல் என்ன பண்ணிட்டோம், என் மேலே வரட்டும், நீ போய் நில்லு, கொண்டே கொடு கிடைக்கும் என்று சொன்னாங்க. இதே அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஆனாலும் என்கிற வார்த்தை எங்கே வைக்கப்படுதுன்னா, நம் செய்கிற காரியத்தில் அது வைக்கப்படுகிறது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக நாம் செய்து கடந்து போகிறோம், இதனால் ஒன்றும் வராது, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமான. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னென்னா, அவர் சாயலாய் நாம் மாறணும்னா நாம் தொடர்ந்து அவரோடு கூட இணைந்திருக்கணும். அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை சரியாகணும். இப்போ இது வந்து இன்றைக்கி நான் இப்போ சொல்லிட்டேன் அதனால் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நான் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல் ஆவியான தேவனிடத்தில் நாம் இணைந்திருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை சரியாக வழிநடத்துகிறார். அப்போ இதுக்கு என்ன கீவேர்டு என்றால், தேவனோடு இணைந்து இருக்கிற தேவ சிந்தனையாக இருக்கிறது மாத்திரமே நம்முடைய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தும். அதனால் ஏதோ ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அன்றைக்கி இந்த வார்த்தையை சொன்னீங்க இதுக்கு இப்படி தான் அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணாது, ஏன்னா ஆதியாகமத்தை வந்து எடுத்து பார்த்தோன்னா பழத்தை சாப்பிட்டார், சாப்பிட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, சாபம் வந்துச்சு. ஒரு ஆதாம் தப்பு பண்ணதுனால இல்லையா, மீறுதல் செய்ததுனால என்ன ஆயிடுச்சு, சாபம் வந்துச்சு. ஆண்டு முதல் ஆதாமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் மேல் சாபத்தையும் அவர் மாற்றிப்பட்டார். ஆனால் இவ்வளவு தூரத்திற்கு தேவன் மாறி வந்திருக்கிறார். அதனால கேட்ட ஆண்டவர் ஏன்ப்பா இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி மாறினான்னு என் பொண்ணு கேட்டான். ஏன்னா ஒரே ஆள்கிட்ட கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு நீண்ட ஆயுள் இல்லைப்பா, நம்ம என்ன பண்ணிடுவோம் இல்லையா, வெள்ளத்தின் மிகுதி நாள் 80 இருக்க மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் கணக்கில் வச்சுருக்கார். இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் மனுஷன் தோற்று போய் விழுந்து போகிற பொழுது அவனை எப்படி தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டங்களை மாற்றுகிறார். நன்மை தயக்கம் இல்லை, நன்மை தரும்படியாக என்ன பண்ணுறார் அவர். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனமாக இருக்கீங்க, அவர் மாறி வந்திருக்கார். இப்பொழுதும் நமக்காக அவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரே இந்த உதவியை செய்யும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற வார்த்தையை கேட்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே கிருபை செய்யும், ஆண்டவரே தயவாய் இல்லையா. அவர்கிட்ட உதவி கேட்குறாளா, நான் சட்னி வைக்கிறீங்க, தேங்காய் திருவி கொடுன்னு நான் கேட்க முடியும்.
ஆமாம், நம்ம ஜபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் நான் ஜெயிக்கிறேன், ஆனால் சட்னி நல்லா வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உண்மையா இல்லையா? எல்லா பொருளும் இருக்குது, எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, ஆனால் கலக்கிறப்ப என்ன ஆயிருது, சட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ தேவ கிருபை எங்கே இருக்கிறது? நாம் செய்கிற வேலையிலே எல்லாத்தையும் சரியாக செய்கிறதற்கு அவர் கிருபை செய்ய வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும். செகண்ட்ஸ் தான் இல்லையா, அல்ற உப்பை கொஞ்சம் கூட அள்ளிட்டால் முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, கையை உள்ளே விடுறோம், மாற்றிட்டால் முடிஞ்சு போச்சு மொத்தமாக. அப்புறம் சாம்பார் ரசமாக மாறி கேட்ட சொல்லிட வேண்டியது, பருப்பு ரசம் அப்படின்னு சமாளிக்க தெரியும், ஆனால் ஆசீர்வாதமான காரியத்தை செய்கிறது கர்த்தருடைய கிருபை வேணும். ஆமென். செபிக்கும் பொழுது ஆண்டவரே உமது கிருபையினால் எங்களை நடத்துங்க. மொத்தத்தையும் அவர் தான் பொறுப்பெடுக்கிறார், செயல்படுகிறது மாத்தான் நாம. இங்கே பார்ப்போம் என்றால் அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கீழ்ப்படிதில் பார்த்தோன்னா ஏசா ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க, ஒன்பதாம் வசனம். ஆமாம், இஸ்மவேலின் இடத்துல போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய, ஆமாம், இஸ்மவேலின் குமாரதிகளும் இன்னொரு தெரியும் போய் என்ன பண்ணுறாரு, போதும் சிஸ்டர் தேங்க்யூ. ஏன்னா ஏன் தேங்க்யூன்னு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் கேட்காது, எனக்கு கொஞ்சம் கேட்குறது, நான் அந்த வசனங்களை எடுத்துறேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பைபிளை ஓப்பன் பண்ணவே இல்லை. எப்படா முடியும் கிளம்பலான்ற மாதிரியே பார்க்குறது தெரியுது. சிலர்லாம் கண்ணு சொருகுது, கர்த்தாவே என் இடத்துல பேசும் என்று கேளுங்க. பாலா நான் பேசுகிறதல்ல, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம் இருதயத்தில் பேசிட்டார் என்றால் நம்மை அவர் தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுறதுக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல இல்லையா, தொடர்ந்து போகும்பொழுது பிரயாணத்தில் அவர் கூட இருக்கணும்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த வசனம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுப்போம் திரும்ப அதே வசனத்தை எடுத்து, உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக அந்த வசனத்தை கவனிங்க. அநேக வாக்குதான் வரலாம், ஆனால் நாம் சீர்படாமல், நாம் மாறாமல், நம்மிடத்தில் மாற்றத்தை நாம் கொண்டு வராமல் எதையும் நாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். அதான் சொல்கிறாரு, ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு என்ன பண்ணுமா, பேதைகளுமாக இருக்க வேண்டும். அப்போ எங்கே இருக்கிறது என்றால், ரகசியம் எங்கே இருக்குன்னா, இன்னார் இதை செய்யவில்லை என்று யோசிக்கிறதை காட்டிலும் இதை நான் எப்படி செய்திருப்பேன் என்று யோசிக்கிறது நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று செபித்து முடிக்கலாம், அப்படி எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இல்லையா, அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகிறது, நாம் கடந்து போகிறோம் இல்லையா, அநேக ஆதார வசனங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவார் என்றால் நாம் தெய்வ பிள்ளைகளாய் தொடர்ந்திருக்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாம் வாழ முடியும். வாஞ்சையோடு கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட, ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுத்து, தெய்வ சமூகத்தில் என்ன பலவீனம் வேணால் இருக்கலாம், என்ன வியாதியும் கட்டுகளாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ மனசோ இருக்கலாம், இல்லை வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், தீமையான வார்த்தைகள், அவதூறுகள், பேச்சுகள் இதெல்லாம் நமக்கு முன்னே வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாத்தையும் பார்த்து சொல்ல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்ற அந்த வார்த்தையை நமக்காக இந்த மாதத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அதை நான் சுதந்திரிக்கும்படியாய், எனக்குள்ளாய், என் வீட்டில், என் காரியத்தில் அது உண்டாயிருக்கும்படியாய் தேவரீர் என்னை நடத்துவீராக. ஆவியானவர் அப்பா எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க, எங்கிட்ட இருக்க பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா என்னை உருவாக்குகிறவர் நீர் அப்பா, என்னை உமது அப்பா ஆண்டவரே பிள்ளையாய், உமது முகத்தை காணும்படியாக என்னை உருமாற்றப் போகிறவரும் நீரே ஆண்டவரே, மறுரூபமாக்கப் போகிறவரும் நீரே ஆண்டவரே, ராஜா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளையாய் என்னை மாற்றும்படியாக நீ ரட்சித்திருக்கிறீர். ஆமென். கேளுங்க, அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தயவுசெய்து கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, ஆண்டவரே உம்மை அப்பா இன்னும் அதிகமாக நேசிக்க எனக்கு உதவி கொடுங்க அப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வழி நடத்துங்க, என் மேலே கிருபை பாராட்டுங்க ராஜா. எஸ் என்னை நான் ஆராய்ந்து அறிகிறதற்கு ராஜா, என் தப்பிதங்களை மீறுதலை நான் விட்டு வெளியே வர தேவரீர் எனக்கு அப்பா வழி நடத்துங்க. மது கிருபை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. மது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மது சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டுமாய் உம சமூகத்தில் தரித்திருக்க ஆண்டவரை ஜெபிக்க துதிக்க அப்பா ஆண்டவரே, நீர் தந்த இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த எல்லா விண்ணப்பத்திலும் அப்பா நாங்கள் செலுத்தின துதி ஸ்தோத்திரங்களை அப்பா நீர் அப்பா கணக்கெடுத்திருக்கிறீர். நீர் அப்பா எங்கள் இருதயத்தின் அப்பா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உமது கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். தேவரீர், கடந்து போகிறோம். உமது சமூகம் எங்களை அப்பா காத்து நிற்க கிருபை செய்யும். பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாளைய தினத்தில் பங்கெடுக்க பலப்படுத்துங்கப்பா. எல்லாப்பா குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் அதுப்பா நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு வாசம் பண்ணுகிறவர் அப்பா எங்களை பொறுப்பிடுங்க ராஜா. முற்றிலுமாய் உண்மையை நம்பி இருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ சமாதானங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பராக. ஒரு வாழ்த்துவோம்.